என்ன மீனா? அவனே அப்பாவுக்கு தொல்ல வந்து அமைதியா உட்காந்துருக்காங்க, நீங்க என்ன வாமிட்டு எடுக்கிற, பிச்சு விடுவேன். பயம் இருக்குல்ல அப்பாடா, ஒரு வழியே பூச்சி மாத்திரையை போட்டாச்சு. உன்னை சப்பி தானே சாப்பிட சொன்னாங்க. ஏய், கடிச்ச உடனே அது ஃபுல்லா நொறுங்கிருச்சு. ஐயோ, கேவலமா சோடி பேரு நீ. நம்ம ஏத்த காலி பண்ற. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கோம், ஆனால் நான் ரொம்ப வருத்தமாக வேற இருக்கேன். ஸோ 4 மாதம் முடிஞ்சிருச்சு, தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கலை, பொங்கலுக்கு எடுக்கலை, இப்போ வேறு எனக்கு வயிறு ரொம்ப பெருசாகிட்டே போகுது. நான் போட்ட எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து எனக்கு கொஞ்சம் டைட்டாக வேறு ஆயிடுச்சு, மூச்சு விடுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. என்னை வந்து எங்கேயுமே கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸே வாங்கி தர மாட்டேறான். ஆன்லைனில் சொன்னால் தானே நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. போட்டு மென்னுட்டு அதுக்கப்புறமா தண்ணி குடிச்சு முழுங்க சொன்னாங்க. எனக்கு அதனாலயே இந்த மாத்திரையை போடுறதுக்கு ஒரு மாதிரி, இது வேற மாட்டுக்கு கொடுக்குற மாதிரி பெரிய மாத்திரையா வேற இருக்கு. எனக்கு இதனாலயே இந்த மாத்திரையை போடுறதுக்கு ஒரு மாதிரி இருந்துட்டே இருந்தது. ஆனா 4 மாசம் 4வது மாசம் இது கண்டிப்பா போடணுமா? எனக்கு வேற 4th மந்த் முடிய போகுது, அதனால கொஞ்சம் சீக்கிரமா போட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாத்திரையை நான் உங்க முன்னாடி போட போறேன். இந்த மாத்திரையை வந்து சாப்பிட்டு முடிச்சு 1/2 hour இல்லைனா 1 hour போன வச்சு, மூலிகை செடி இருக்குல்ல அந்த வாடை வருது. ஐயோ, கொண்டு போகல. அதில் இதை வந்து நான் கேட்டேன், வாயில் போட்டுட்டு அப்படியே தண்ணி குடிச்சிடவான்னு கேட்டேன். இல்லை, லைட்டானாலும் கடிச்சிட்டு அப்புறமா முழுங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே சப்பி சாப்பிட்டு நீங்க வேணா சப்பிட்டு எனக்கு தர்றீங்களா? பாப்போம், நீங்க வந்து பாருங்க, பிரெக்னென்ட் ஆகி நம்ம தான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிறோம். இவர் நோகாம இருந்து குழந்தைய விட்டு தூக்கிட்டு, ஏன் குழந்தை, ஏன் குழந்தை, ஏன் குழந்தைன்னு ஊரெல்லாம் கூட்டு போய் சொல்லிட்டு. என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, இனிமேல் எங்க போனாலும் உன்னை கூட்டு போக மாட்டேன், நீ வீட்டுல தான் இருக்கணும். அப்படியா? இனிமேல் நாங்க 2 பேரும் போய்க்கிறோம். எப்ப கூப்பிட்டாலும் ரொம்ப ஓரம் செலுத்துக்கவில, இனிமேல் நீ வீட்டுல. ஆமா, எங்க ஜெய் எங்கேயுமே போய் என்னை விட்டுட்டு போக மாட்டாங்க. கறி எடுக்க போனாலும் கூப்பிடுவாங்க, கடைக்கு போனாலும் கூப்பிடுவாங்க, எங்க போனாலும். எங்க ஜெய் என்னை கூப்பிடாத ஒரே இடம் சலூன் கடை மட்டும்தான். அப்படி கூப்பிட்டா ரொம்ப ஓவரா பண்றது. நீங்க போயிட்டு வர முடியாதா? போங்க, இனிமேல் எப்படி ஃபீல் பண்றேன்னு. ஆமா, நம்ம வந்து நீட்டா ஒரு நைட்டியை போட்டு வீட்டுல ஃப்ரீயா இருக்கும் போது இவங்க வீட்டுக்கு டவுசரத்துக்கு போட்டு வான்னு சொல்லுவாங்க, நம்ம அப்படி கிளம்ப முடியுமா? அதுவே இனிமே நீ கிளம்ப வேணாம். போடணும், தலை சீவணும், வேற ட்ரெஸ் மாத்தணும். இனிமே நீ கிளம்ப வேணாம், நீங்க நிறுத்துக்க, நாங்க 2 பேரும் போயிட்டு வந்து ஜாலியா விட்டா தானே போவீங்க. அப்பவுமே எங்க ஜெய் என்னையதான் தொங்கணும். வாய்ப்பே இல்லை, பார்க்கலாம். உண்மையிலே இந்த மாத்திரை பயங்கரமான ஒரு ஸ்மெல்லு, இதை போட்டால் நான் வாந்தியே எடுத்துருவேன். இல்லை இல்லை, வேணாம், அப்படி நினச்சி போடாத, சாப்பிடு சாப்பிடுமா, நான் இருக்கேன். ஐயோ, வாயை திறந்தாலே மூக்குக்குள்ள வரைக்கும் அந்த வாடை போகுது. என்ன பண்ற, உழுங்கிட்டியா? சப்பி தான் சாப்பிட சொன்னாங்க உன்னைய. அவனே அப்பாவுக்கு தொல்ல வந்து அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க, நீ என்ன வாமிட்டு எடுக்கிற, பிச்சு விடுவேன். பயம் இருக்குல்ல அப்பாடா, ஒரு வழியே பூச்சி மாத்திரையை போட்டாச்சு. உன்னை சப்பி தானே சாப்பிட சொன்னாங்க. ஏய், கடிச்ச உடனே அது ஃபுல்லா நொறுங்கிருச்சு. ஐயோ, கேவலமா சோடி பேரு நீ. நம்ம ஏத்த காலி பண்ற. ஆக்சுவலாக எங்கள் ஜே வந்து எனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் சும்மா வந்து ஆஃப்லைனில் நான் இப்படி சண்டை போட்டு தான் எங்கள் ஜெயை நான் கூட்டிகிட்டு போனேன். இப்படிலாம் சண்டை போடல, ஒரே அழுக, ஒரே இது அழுகல, கண்ணீர் மட்டும்தான் வரல, மற்ற எல்லா சீனும் போட்டு தான் கூட்டிட்டு போனேன். அப்படி கூட்டிட்டு போய் தான் எங்க ஜெய் வந்து பர்ஸ் தேய்க்கிற அளவுக்கு செம்மையா ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. 2500 ரூபாய் பட்ஜெட்.
நீங்க அந்த 2x2x2x2 நீங்க போட்டுட்டே போல அவ்வளவு பர்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஒரு வருஷத்துக்கு. ஹாப்பி இல்ல அப்படியே இந்தா மீனா. ஆமா நான் வந்து இது இது எடுப்பமா எடுப்பமான்னு கேட்டுட்டே இருந்தேன். ஜே தான் இது வச்சுக்கோ இது வச்சுக்கோ இது வச்சுக்கோன்னு பாக்குறது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்க. கேக்கல எனக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த இதை வச்சுக்கோ இதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோ ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். ஆமா நான் வந்து ஒரே ஒரு ட்ரெஸ் தான் எடுத்தேன். அது கொஞ்சம் ரேட் அதிகம் தான். அதை பார்த்த உடனே நல்லா இருந்துச்சு. அப்புறம் எங்க ஜே என்ன சொல்லிட்டாங்க அது வந்து என்னோட பர்த்டேக்கு வச்சுக்க சொல்லிட்டாங்க. நம்ம வந்து ஒரு தடவை தானே போக முடியும், அடிக்கடி பர்ச்சேஸ் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போனப்ப எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு எடுத்துகிட்டு இருந்துட்டோம். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். கடையில் இருக்கிற எல்லா கலெக்ஷன்லேயும் ஒரு ஒரு ட்ரெஸ் ஆட்டையை போட்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நான் வந்து இதுவரைக்கும் போடாத நிறைய ட்ரெஸ் கலெக்ஷனும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதில் வந்து நான் வாங்கின டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேண்ட்டை முதல்ல பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பேண்ட்டு நான் எதுக்காக இந்த மாதிரி பலாசோ பேண்ட்டாக வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்கேன் பார்க்க போகிறப்ப எனக்கு இந்த மாதிரி பேண்ட்டு போட்டால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பலாசோ பேண்ட்டு வாங்கியிருக்கேன். அடுத்ததாக இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணாத ஒரு பேண்ட் அப்படின்னா இந்த பேண்ட்டு தான். இந்த பேண்ட்டோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸ்கட்டு டைப்பில் இருக்கும், ஆனால் வந்து இது வந்து பேண்ட்டு. ஸோ இது வந்து போட்டோம் அப்படின்னா இது வந்து பட்டர்ஃப்ளை பேண்ட்டுன்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது இதோட நேம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க, பேக் சைடு வந்து நமக்கு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி நம்ம போடும்போது வயிற்றில் வந்து எலாஸ்டிக் விழாமல் இருக்கும். ஸோ அதனால இந்த பேண்ட்டை நான் வாங்கினேன். ஆல்மோஸ்ட் இந்த ஒரு பேண்ட்டை பேஸாக வச்சு தான் நான் எல்லா டாப்புமே இன்றைக்கி வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே இதை தான் இன்றைக்கி நான் கவர் பண்ண போகிறேன். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஸ்கர்ட் டைப்பில் இருக்கும். இது வந்து 1000 ரூபாய் இந்த பேண்ட்டு. ஆனால் இதுலேயுமே நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. இதுவும் வந்து ஒரு பாலிஸ்டர் காட்டன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு டைப்பு. ஸோ நான் 4 டைப் ஆஃப் பேண்ட்டு வாங்கியிருக்கேன். அதில் 3 வந்து பலாசோ, ஒரே ஒரு இதுதான் வந்து லெக்கின். லெக்கின் வந்து நார்மலாக இருக்கட்டுன்றக்காக பிளாக் கலர் ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்ததான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே செம்ம கலெக்ஷன் இருக்கிற டாப்பு தான். நான் எல்லாமே இந்த டாப்பாக தான் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எல்லில் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வாங்குறது எல்லா சைஸுமே எம் தான். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் போடுவோம்ல, அதனால நான் எல் சைஸில் வாங்கியிருக்கேன். இந்த டாப்போட ரேட் எவ்வளோ அப்படின்னா 700. ஆனால் இதில் வந்து ஆஃபர் இருக்குது. 3 டாப் வாங்கினோம் அப்படின்னா 350 ரூபா ஆஃபர் சொன்னாங்க. ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா இது 400 something அந்த மாதிரி தான். எல்லா டாப்புமே இந்த ரேட்டுக்கு தான் நான் வாங்கினேன். இது ஒரு கலெக்ஷன். இது வந்து என்கிட்ட இல்லாத ஒரு கலர். நெக்ஸ்ட்டு இது வந்து ஜே தான் செலக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த கிரீன் கலர் ஜே தான் செலக்ட் பண்ணாங்க. இந்த டாப் ஒன்று, இது வந்து பிளெயினாக இருக்கும். இது வந்து நான் காமிச்சல ஒரு பட்டர்ஃப்ளை பேண்ட் மாதிரி ஒயிட் கலர். அதுக்கு போடுறதுக்கு பிங்க்ல வந்து சூப்பராக இருக்கும். நான் வாங்கின எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு கிளாத் தான். அதே மாதிரி லைனிங் இல்லைனாலும் வெளியே வந்து தெரியாத அளவுக்கு ரொம்ப நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க எல்லாமே. இதுவும் வந்து எம் சைஸு. எம்மாக இருந்தாலுமே இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சா, அதனால இது வாங்கியிருக்கேன். இது கிட்டத்தட்ட நம்ம எப்படியும் வந்து ஒரு 7-8 மாதம் வரைக்கும் அடித்து இழுத்துடலாம். இதுவும் வந்து ஜே தான் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த கலர் வந்து இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம். நெக்ஸ்ட்டு இந்த டாப் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளாத்லேயே இதுவும் ஒன்று. அதே மாதிரி இந்த டாப்போட ரேட் எவ்வளவு அப்படின்னா 999, அதாவது 1000 ரூபாய். ஆனால் நமக்கு ஆஃபர் ப்ரைஸில் 700 தான் கொடுத்தாங்க. இந்த கிளாத் வந்து செம்மையாக இருக்குது. அப்படியே உடம்புல போட்டோம் அப்படின்னா சம்மர் ஃபீல் வந்து நமக்கு கொடுக்கவே கொடுக்காது. குழு குழுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு கிளாத்து, ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி நல்ல எக்ஸல் மாதிரி ஃப்ரீ சைஸில் தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து சில்வர் கலரில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரிண்ட் வந்து போகாது, இது வந்து ஆயில் பிரிண்ட்டுன்னு தான் நமக்கு சொன்னாங்க. இதோட கிளாத்துமே இதோட ரேட் வந்து 600 ரூபீஸ். அதே மாதிரி இந்த கிளாத்து வந்து ரொம்ப சாஃப்ட் கிளாத்தாக தான் இருக்குது. இந்த டாப்பை வந்து ஜே தான் எனக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. எங்கேயோ போய் தேடி அலைஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த டாப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியோர் காட்டன் கிளாத்தில் செம்மையாக இருக்கும். இதோட ரேட் வந்து 700 தான். இது வந்து ஒரு ஓல்டு டிசைன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட கிளாத் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம பார்த்ததில் 1000 ரூபாய் ரேட்டுன்னு சொல்லிட்டு அந்த கிளாத் மாதிரியே இதுவும் ரொம்ப குழு குழுன்னு இருக்கும். இப்போது எல்லாமே ஆஃபர் பீஸு, 700-600 ரூபீஸில். இதுவும் வந்து பியோர் காட்டன் டைப் ஒரு கிளாத்து தான். இது வந்து பியோர் காட்டனில் ஒன்று. போடும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து ஹேண்ட் பக்கத்தில் வந்து நல்லா விரிஞ்சு பொஸ்ஸுன்னு கொடுக்கலாம் அந்த மாதிரி. பேக் சைடு வந்து நெக்கில் கொஞ்சம் மட்டும் டிசைன் கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு இந்த டாப்பு, இது வந்து ஒரு ஃப்ராக் மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். இதில் 20% நமக்கு ஆஃபர் கொடுத்தாங்க. இதில் என்ன தெரிஞ்சிச்சுன்னு தெரில, ஜே இதை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1300. இது வந்து 20% நமக்கு ஆஃபரில் தான் கொடுத்தாங்க. இது வந்து ஸ்கேன் பார்க்க போகிறப்ப நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். மற்றபடி வந்து இதோட கிளாத் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காட்டன் கிளாத்து தான். நெக்ஸ்ட்டு இந்த சுடி, இது தான் எனக்கு வேணும்னு சொல்லி நான் கேட்டு வாங்கினது. இதோட ரேட்டு வந்து 2300. இது தான் என்னோடய பர்த்டேக்கும் போட போகிறேன். டைமில் வந்து புதுசாக போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் நான் ட்ரையலே பார்க்காம வாங்கிட்டு வந்து மொத ஷாப்பிங் பண்ணது இந்த ஷாப்பிங் தான். இது பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக கோல்டன் ஜரிகையில் வந்து எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து பிரிண்ட் மாதிரி தான் இருக்குது. கிளாத் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான ஒரு கூலிங் கிளாத்து, ரொம்பவே நல்லாயிருக்கு. சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒரு 5 மாசத்துக்கு எங்கள் ஜெயை நான் தொந்தரவே பண்ண மாட்டேன். நீ 9 மாசத்துக்கு வந்து 9 மாசம் முடிஞ்சாலும் கூட நம்ம வந்து அகெயின் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி கடைக்கு போகிறதுக்கோ எதுக்குமே சுத்தமாக டைமே இருக்காது. அதனால நான் ஃபுல்லாகவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். பார்க்கலாம் அதுக்கப்புறம் நான் வெயிட் போடுறேனா இல்லை இதே வெயிட்ல இருக்கேனா எதுவுமே தெரியாது. ஸோ இப்பவே வந்து எம்லையும் வாங்கினேன், எல்லையும் வாங்கினேன். ஆமா, லார்ஜ்லயும் வாங்கியிருக்கேன், எம்லையும் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பாடி ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வாங்கின எல்லா ட்ரெஸ்ஸையுமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் ரெகுலராக போட்டுகிட்டே வருவேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி இது எல்லாத்தையுமே நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா ட்ரெண்ட்ஸில் தான் போய் வாங்கினேன். ஆக்சுவலாக நம்ம தேனியில் இருக்கக்கூடிய ஈஸி பையில் தான் போய் வாங்கலாம்னு நினச்சேன். ஏன்னா அங்கே கிளாத்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ட்ரெண்ட்ஸ்லேயே வந்து ஓரளவு ஒத்து போய் தான் இருந்துச்சா, சரி ட்ரெண்ட்ஸ்லேயே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ட்ரை பண்ணலான்ட்டு போனோம். ஓகே, நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி கிளாத் எல்லாமே கம்ஃபர்டபுள் தான். நம்ம வந்து சாதாரணமாக எடுக்கிற அந்த 300 ரூபாய் சுடி இருக்கலாம், அந்த கிளாத் மாதிரி இல்லை. எல்லாமே காட்டன் மிக்சடு, ரொம்பவே மைல்டு கிளாத்தாக தான் இருக்குது. சம்மருக்கு சூப்பராக இருக்கும். வேறு எந்த ட்ரெஸ்லாம் வந்து இந்த மாதிரி கன்சீவாக இருக்கிற டைமில் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பர்ச்சேஸில் நம்ம வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டேக் கேர், பை.